அரசியல் ஆலோசகர் பொறுப்பில் இருந்து விலகுவதாகவும் வேறு சில பணிகளில் கவனம் செலுத்தப் போவதாகவும் பிரபல அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளார். பிரபல அரசியல் ஆலோசனை நிறுவனமான ஐபேக்கை உருவாக்கியவர்களின் முக்கியமான நபர் பிரசாந்த் கிஷோர். 2014 பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் அரசியல் வியூகங்களை வகுத்துக் கொடுத்த மாஸ்டர் மைண்ட்களில் இவரும் ஒருவர். அதன் பின்னர் பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் பணியாற்றி நிதிஷ்குமாருடன் நெருக்கமாகி அந்த கட்சியிலும் இணைந்தார். அந்த கட்சியின் துணைத் தலைவராக பிரசாந்த் கிஷோர் பணியாற்றி வந்தார். பிரசாந்த் கிஷோர் பல்வேறு கட்சிகளுக்கு கடந்த காலங்களில் தேர்தல் வியூகங்களை வகுத்து அந்த கட்சிகளை வெற்றி பெற வைத்துள்ளார். பஞ்சாபில் காங்கிரசின் அமரீந்தர் சிங், டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால், ஆந்திர பிரதேசத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி என பல மாநில முதல்வர்களின் வெற்றிக்கு பின்னர் பிரசாந்த் கிஷோர் தான் வியூகங்களை வகுத்தார். உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது மட்டுமே பிரசாந்த் கிஷோர் ரெக்கார்டில் ஒரே தோல்வியாகும். இப்போது நடைபெற்று முடிந்துள்ள 5 மாநில சட்டசபை தேர்தலிலும் திமுக, திரிணாமுல் காங்கிரசின் வெற்றிக்கும் இவர்தான் முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டார். இரண்டு கட்சிக்கும் இவருடைய ஐபேக் நிறுவனம் தான் தேர்தல் ஆலோசனைகளை வழங்கி வியூகங்களை வகுத்துக் கொடுத்தது. இந்த நிலையில் திடீரென அரசியல் ஆலோசகர் பொறுப்பில் இருந்து விலகுவதாகவும் வேறு சில பணிகளில் கவனம் செலுத்தப் போவதாகவும் பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சியில் பேசிய அவர், இனியும் இந்த அரசியல் ஆலோசனைகளை செய்ய விரும்பவில்லை, இந்த தளத்தில் இருந்து வெளியேற நினைக்கிறேன், வேறு பணிகளை செய்ய விரும்புகிறேன், என்னுடைய குடும்பத்தோடு நேரம் செலவிட விரும்புகிறேன், ஐபேக் நிறுவனத்தின் உறுப்பினர்கள் ஐபேக்கை நடத்தட்டும், நான் இங்கிருந்து வெளியேறுகிறேன் என பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளார். இவர் அரசியல் கட்சியில் இணைய வாய்ப்புள்ளது, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக வாய்ப்புள்ளது என்றும் தகவல்கள் வருகின்றன. இதனால் தான் இவர் அரசியல் ஆலோசகர் பொறுப்பில் இருந்து வெளியேறுகிறார் என்றும் தகவல்கள் வெளிவருகிறது. ஆனால் உண்மையான காரணம் இன்னமும் தெரியவில்லை. முன்னதாக பாஜக மேற்கு வங்கத்தில் 100 தொகுதிகளை தாண்டிவிட்டால் நான் அரசியலை விட்டு விலகுகிறேன் என பிரசாந்த் கிஷோர் குறிப்பிட்டு இருந்தார். ஆனால் பாஜக 90 தொகுதிகளில் கூட மேற்கு வங்கத்தில் வெற்றி பெறாத நிலையில் பிரசாந்த் கிஷோர் இந்த பரபரப்பு முடிவை எடுத்துள்ளார்.